ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சித்த டெய்லி சின் நியூஸ். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சொல்ல நிறைய சினிமா நியூஸ் இருக்குது, வாங்கணும்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு, இந்த படத்தோட ரீமாஸ்டர்ட் வெர்ஷன், அதாவது இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்பங்கள் நிறைந்த ஒரு படமாக ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு, இப்போ ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு ஜூன் மாதம் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடியே, இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ப்ரோமோ அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சச்சிராம் தான் பாடியிருக்காரு, ஜஸ்டின் பிரபாகரன் இசை அமைக்கிறாரு, ஜிவி பிரகாஷ் தான் லீடாக பண்ணுறாரு. கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது கேட்கும்போதே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்டட்டி, இந்த படம் வந்து June 23 வேர்ல்டு வைட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் ட்ரைலர் அண்டு ஆடியோ லான்ச் வந்து June 6 நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பசுபதி இந்த படத்தை ஒரு லீடாக பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம், இந்த படம் மோஸ்ட் லைக்லி July 14 ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இனி வரும் நாட்களில் வந்து ஒரு கிராண்ட் ட்ரெய்லர், ஸ்டன்னிங் ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீம்லேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஆனால் இந்த படத்துக்கு எப்பயுமே எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கழுவேத்தி முருகன், இந்த படம் நாளைக்கு வேர்ல்டு வைட் தியேட்டர்கள் ரிலீஸ். ஸோ இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரெட் ஜெயந்தா ரிலீஸ் பண்ணுறாங்க. அருள்நிதிக்கு இந்த படம் ஒரு சரியான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவு கிராமத்து கதை சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் இது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீரா காதல், இந்த படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுதுங்க. ஜெய்க்கு இது கண்டிப்பாக ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த மாதிரி இந்த ட்ரைலரும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒன் ஆஃப் த ஃபீமேல் லீட்ஸாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது, பார்க்கணும் நினச்சிங்கன்னா போய் பார்க்கலாம். அதுக்கடுத்து கார்த்தி அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி ஜப்பான் படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க, செம்மையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. படம் வந்து வேர்ல்டு வைடு தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கார்த்திக் வந்து பயங்கரமான லைன் அப் சிந்துட்டே இருக்குது, நல்ல படங்களாக கொடுக்குறவர் தான் கார்த்தி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் அவர்கள் வந்து 5-star அந்த ப்ரொடக்ஷன் வந்து அவங்களோட 11th திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க சசிகுமாரை வச்சு. ஸோ அவர் தான் லீடாக பண்ண போகிறாரு. சசிகுமார் ஆல்ரெடி அயோத்தின் ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துருக்காரு, இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Lucifer 2. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் கூட சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கான லொக்கேஷன் ஹண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மோகன்லாலுக்கு ஒரு சரியான படம் இது அப்படின்னே சொல்லலாம். பிருத்திவிராஜ் தான் டைரக்ஷன் பண்ணார், லொக்கேஷன் தேடிட்டு இருக்காங்க இப்போது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா அவங்க வந்து லைவ் இன் கன்சர்ட் சேலமில் வந்து July 22 பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டிக்கெட் சேல்ஸ் கூட சீக்கிரமாக ஆரம்பிக்க போது. சேலமில் ஆண்ட்ரியா ஃபேன்ஸ் இருப்பீங்க, கண்டிப்பாக டேட்டா கண்டிப்பாக பிளாக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம், இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நேற்று நடந்துச்சுங்க விஜயா ஃபோரம் மாலில். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜிவி அண்ட் ஆர்யா இவங்கள தான் பார்க்குறீங்க. படத்தில் கிட்டத்தட்ட 6 பாடல்கள் இருக்குங்க. பாடல் எல்லாமே கொஞ்சம் வந்து கேட்டால் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கம்ப்ளீட் ரூரல் என்டர்டெய்னராக இந்த படம் இருக்க போகுது.